அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 405. 405 இது வந்து தமிழ் மொழியத்துக்கானது. ரெண்டாவது க்வெஸ்சன், √3 என்பது விகிதமுறா எண் என காட்டு. √3 விகிதமுறா எண்ணு தெரியும், அதை நம்ம வந்து நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த விகிதமுறை எண் அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு அசியூம் பண்ணிட்டு நம்மளா எடுத்துட்டு அந்த கணக்கை போட்டே வருவோம். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எடுத்தது தவறு அப்படின்னு வரும். தேர்ஃபோர் √3 என்பது விகிதமுறா எண், நம்ம விகிதமுறை எண்ணுன்னு எடுத்துட்டா அது தவறு அப்படின்னு சொல்லி இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து √3 நம்ம எப்பவுமே ஒரு விகித முழு எண் p/q அப்படின்னு எடுக்கலாம். போன வீடியோலேயே இதை நம்ம பார்த்தோம். இது நம்ம விகித முழு எண்ணுன்னு எடுத்துட்டதுனால √3 வந்து p/q அப்படிங்கிற வடிவில் எழுதலாம். வேர் q ≠ 0. மேலும் அந்த pq, இந்த பகுதி தொகுதியில் வரக்கூடிய pq வந்து ஒரு சார்பக எண்கள். சார்பக எண்கள்னா கோப்ரைம் இல்லது ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ 5, 7 எடுத்துக்கோ. இந்த ரெண்டுக்கும் உள்ள காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. ஏன்னா 1 தான் இதுக்கு இதுக்கு இடையில காமன் ஃபேக்டராக வரும். இந்த 5 × 1, 7 × 1, 1 தவிர வேறு எந்த காரணியுமே இதுக்கு வந்து பொதுவாக இருக்காது. அப்படி இருக்கிறத சார்பக எண்களை நம்ம எடுத்துக்கிறோம். கடைசியில் பார்த்தா அது சார்பக எண்கள் அல்லன்னு வரும். அப்போ நம்ம வந்து இது கான்ட்ரடிக்ஷனாக வரக்கூடியது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு, இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த, ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் இது, ஒரு புக் ஒர்க் மாதிரி. இந்த வர்க்கப்படுத்துகிறப்ப √3 பண்ணால் என்ன ஆயிடும், வெறும் 3 அப்படின்னு ஆயிடும். கியூவை ஸ்கொயர் பண்ணால் q² = p². அடுத்தது வந்து இந்த 3 இங்கே கொண்டு வா, அப்போ p² / 3 = q². இப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கோ. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா p² 3 வகுக்கிறது, p² 3 வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு ஒரு தியரம் தெரியும், p² 3 வகுப்பட்டால் p 3 வகுப்படும் அப்படின்னு சிம்பிளாக மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கேன். தேர்ஃபோர் 3 p வகுக்கும், அல்லது p 3 வகுப்படும் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒரு பார்ட் வந்து ஓவர். இப்போ அந்த 3 வகுப்படுத்து ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை ஏ எங்க, இந்த சம் பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் இன்டிஜர், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3 வகுப்படும் சொல்லிட்டோம், அந்த வகுப்பட்டு வர ஆன்சரை ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அப்படியே குறுக்க பெருக்கி p = 3a அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இதை இந்த 1 மார்க் பண்ணிக்கிற மூலமா இதில் வந்து பிரதேகம். ஸோ pங்கிற இடத்துல இந்த 3a அப்படின்னு தான் p, இந்த இடத்துல 3a போட்டீங்கன்னா ஸ்கொயர் பண்ணப்ப என்ன ஆகும், 9a². இந்த கேன்சல் பண்ணிட்டு q² இந்த 3 கீழே கொண்டு வரும், q² / 3 = a². இதுவும் அப்படி நம்ம என்ன சொல்றது, ஸோ 3 q வகுக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், 3 என்ற எண் p வகுக்கும் சொல்ற வரோம் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்ல வந்தோம், p q வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ p மற்றும் q இரண்டுக்கும் பொதுவான ஒரு காரணி ஆயிடுச்சு. இந்த p வந்து இந்த p 3 வகுப்படுகிறது, q 3 வகுப்படுகிறது. அப்போ இரண்டுக்கும் பொதுவான காரணி என்ன, 3 அப்படின்னு வந்துருச்சு. பட் நம்ம கணக்கில் ஆரம்பத்தில் என்ன எடுத்துக்கிறோம், பொது காரணி 1 தான், மேக்சிமமான பொது காரணி 1 தான் அப்படின்னு எடுத்துட்டு கணக்கு ஆரம்பித்தோம். ஆனால் இந்த பொது காரணி 3 வந்துருச்சு, நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ராங்கு. இது விகிதமுறை எண்ணுன்னு எடுத்துட்டு கணக்கு ஆரம்பித்தது தவறு. ஸோ இது வந்து விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். இதுக்கு வரக்கூடிய ஸ்டெப்பை வந்து நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். இந்த இடத்துல இந்த சொன்ன ஸ்டெப்பை வந்து இங்கே எழுதியிருக்கிறேன், p q, இதன் பொது காரணி 3 கிடைச்சது. ஆனால் நம்ம பிகினிங்கில் என்ன சொன்னாங்க, pq பொது காரணி 1 தான் இருக்கும், ஏன்னா சார்பகம் எங்கள் கோப்ரைம் அப்படிங்கிறப்போ அது வந்து 1 அப்படின்னு இருந்துச்சு. தேர்ஃபோர் இந்த இடத்துல என்ன எழுதணும், p இங்கே √3 ஆனது என்ன எழுதுங்க, விகிதமுறா எண் ஆகும், விகிதமுறா எண் ஆகும் சொல்லி நான் கொடுக்குறேன். நம்ம இங்கே நம்ம அசம்ஷன் வந்து ராங்,
இந்த இடத்துல அவர் அசம்ஷன் இஸ் ராங், தேர்ஃபோர் ரூட் த்ரீ ஆனது இதமுறா என் ஆகும்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில்